விவசாயிகள் என்று சொன்னாலே போதுமானது. அதைவிட பெரிய பெருமை இவர்களுக்கு இருக்க முடியாது. பேராசிரியர் கூட விவசாயி என்று சொன்னால் அதை பெருமையாக எடுத்துக்கொள்வார். நான் இங்கே ஒரு பாட்டு பாடினார் சகோதரி உழவர் மகன் என்று. நான் உழவர் மகனோ இல்லையோ, என் மாமாக்கள் இரண்டு பேர் முழு நேர விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் உழவர் மகன் இல்லை என்றாலும் உழவர் மருமகன். பல வருடங்களாக குழந்தை பருவம் முதல் அந்த தொல்லைகளையும் அந்த பெருமைகளையும் கோபப்பட வைத்து செயலில் இறக்குவதற்கான வேலை செய்வதற்கு வந்திருக்கிறேன். அதற்கான நேரம் வந்துவிட்டது. அது செய்தே ஆக வேண்டும். ஜனகராஜ் அவர்கள் உங்களுக்கு போட்டுக்காட்ட பட்டியலை பார்த்தால் நாம் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும். அது 40 வருடங்கள் 50 வருடங்களாக நாமும் உறங்கிவிட்ட காரணத்தினால் ஏற்பட்ட சீரழிவு இன்று விழித்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பசித்தும் தனித்தும் இருக்க ஆரம்பித்து விட்டோம். விழித்திருக்கும் வேலையை கடைசியாக நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இங்கிருந்து நான் எடுத்துக்கொண்டு போகும் செய்தி, நீங்களும் அவ்வாறே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கும் செய்தி, சினிமா துறையை இண்டஸ்ட்ரி என்று அறிவித்து விட்டார்கள். கொக்கோ கோலா அந்த போன்ற பானங்கள், பெப்சி கோலா போன்ற பானங்கள், அதையெல்லாம் செய்வது இண்டஸ்ட்ரி என்று சொல்கிறார்கள். இவை இரண்டும் இல்லாமல் இந்த சமுதாயம் வாழ்ந்துவிட முடியும். என்னுடைய வாழ்வாதாரமாக தெரிந்த சினிமாவைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு அவசர காலம், தேசத்தில் போர் வந்துவிட்டது என்றால் இந்த இரு விஷயங்களும் இல்லாமல் இருந்துவிட முடியும். குடிநீரும் உணவும் இல்லாமல் இருக்க முடியாது. அதை இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியாக அறிவிக்காத அரசியலை நான் என்னவென்று சொல்ல, அது மாற்றப்பட வேண்டும். ஆக அரசியல்வாதிகள் என்று யாரோ தனியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஜனநாயகத்தில் நீங்கள்தான் எஜமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை மறந்துவிட்டு பணிவு காரணமாக மட்டுமே நீங்கள் தலைவர்கள் என்று அவர்களை நினைத்து கொண்டு நீங்கள் தொண்டர்களாகிவிட்டீர்கள், சேவகர்களாகிவிட்டீர்கள். நாம் சொல்ல வருவது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லி நமக்கு குடியுரிமை சொல்லி தந்த இந்த நாட்டில் நாம் மன்னராக நடந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். உங்களை குற்றம் சாட்ட வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை. உங்களுடைய பெரும் பொறுப்பு, கடமை ஒரு தலைவனை தேடுவது அல்ல, ஒரு ஆளை நியமிப்பது. உங்களுக்கு வேலையை செய்வதற்கு ஒரு வேலையாளை நியமிப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தாருன்னா அது என்ன வேலையா இருந்தாலும் நீங்க என்ன கேட்பீங்க? உங்க கூட நிலத்துல வேலைக்கு வரும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்பீங்க, செய்வியான்னு கேட்பீங்க, இங்கேயே இருப்பியா 8 மணி நேரம் இருப்பியான்னு கேட்பீங்க. அந்த கேள்விகள்லாம் கேட்காம நீங்க என்னத்துக்கு அவங்கள விட்டு வச்சீங்க? அதைத்தான் அவர் சொல்றாரு. அவர் படிப்பாளி, சத்தமா சொல்ல வேண்டாம்ட்டு மெதுவா சொல்றாரு. ஏன் நடக்கலன்னு கேட்கிறாரு. உங்களையும் குற்றம் சாட்ட முடியாது. அவர் கேட்ட கேள்விகளை தான் நான் திருப்பி கேட்கிறேன். புதுசா நான் ஒன்னும் சொல்லல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு இனிமே என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை, நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியாமல் போகாது. பசியில் மல்லாந்து படுத்திருக்கும் எந்த உழவாளியும் எந்த விவசாயியும் யோசித்து பார்த்த விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் மறந்து போய்விடுகிறது. இன்று மழை நீரை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்த இது, நான் ஒருவர் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ் பொறுக்கி என்று சொன்னார்கள் நம்மளை. நான் பொறுக்கியே தான். அதுவும் அறிவு, ஞானம், தேடல் என்று வரும் பொழுது
சந்தோஷமாக எங்கு வேண்டுமானாலும் பொறுக்குவேன். அந்த பொருட்களில் எனக்கு கிட்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவில் பல அணைக்கட்டுகளை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுக்கு தெரியும் அது. நம்ம அமெரிக்காவை பார்த்து எல்லாம் சொல்றோம், பர்கர் திங்கிறோம், பீட்சா திங்கிறோம், எல்லாம் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கு நமக்கு. இதையும் செய்ய வேண்டிய காலகட்டம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்கிறேன். வண்டல் மண்ணை எல்லாம் சேர்த்து வைக்கிற பேங்காக அவை மாறிக்கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு பணம் சேராமல் எப்படி பேங்குகளுக்கு தேங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுவும் இந்திய பேங்குகளில் கூட அல்ல, சுவிஸ் பேங்குகளில். அதுதான் அவர் கேட்டார், 20,000 கோடி கொடுக்குறாங்க, அதில் பாதியாவது செலவு பண்ணலான்னு. ஏன்யா, நீங்கள் கள்ளர்களிடம் எதற்காக கெஞ்சுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதில் தான் நான் ஒரு முறை ஒரு இதில் எழுதியிருந்தேன், அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. திருடன் கத்திக்கிட்டு 10 பேர் ஓடும்போது அவன் ஓடணும், நின்று என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டான்னா ஊர் என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு பாருங்க. அதான் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா என்னங்க இப்படி பண்ணுறீங்க, என்னன்னு பண்றேன்னு கேக்குறியா, இல்லைங்க பணம் காணமே, என்னது காணன்னு கேக்குறியா, யார பார்த்து கேட்ட, தூக்கி போடு உள்ள தேச விரோதின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாங்க இப்ப. ஏன்னா ஜெயிலெல்லாம் போட்டா அங்க இடம் இல்லை, ஆனால் சுட்டு கொண்டுலாங்கிறது வந்து இப்ப நவீன சிந்தனைகள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கட்டும், அது வந்து அவங்க வேலை, அவங்க ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரைட்டா பண்ண வேண்டிய வேலை என்னங்கிறது நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்தே எனக்கு வெளி மனிதனாக எனக்கு தெரியும். நான் இந்த இத்தனைக்கும் உழவர் மகன் அல்ல, உழவர் மருமகன் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் உழவுக்கு உறவினன், நெருக்கமான உறவினன். அந்த செஞ்சோற்று கடன் கூட இல்லைன்னா நான் நன்றி கேட்டவன். அதனாலதான் இங்க வந்திருக்கேன் நான். இங்கே வந்திருக்கிறது ஏதோ நான் வந்து ஓட்டு சேகரிக்கிறதுக்காக வரல, சோறு சேகரிக்க வந்திருக்கிறேன் தமிழகத்திற்காக. ஏன்னா நான் வந்து கேரளத்துக்கு போயிருந்த போது அவங்க சொன்னாங்க, அவங்க எங்களுக்கு சோறு அங்கேருந்து தான் வருதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, பாவம் இங்கேருந்து சோறு வரும்னு. இந்தியாவில் தமிழகமும் மராட்டியமும் கட்டும் வரி பணங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதிகமான வரி கட்டும் 2 ஸ்டேட்டுகளாக தமிழகமும் மராட்டியமும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள், அவனுக்கு மட்டும் கொடுக்குறிய, அண்ணனுக்கு கொடுக்குறியா, எனக்கு கொடுக்கலையேன்னு நான் கேட்கல. அண்ணனும் சாப்பிடணும், தம்பியும் சாப்பிடணும். ஆனால் அங்கெல்லாம் விவசாயிகள் கடன் வேவ் ஆஃப் செய்யப்படுகிறது, அப்படியே விலைக்கு விட்டுறாங்க. இங்கே ஏன் அதை செய்யலைன்னு தெரியல. இங்கே இருக்கிற நிலங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ஒரு 6 காணாமல் போயிடுச்சு, அது இன்னும் உங்களுக்கு 2-3 நாளில் தெரியும். அதுக்கு எங்கள் நண்பர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 6 காண அடைச்சிட்டாங்க அரசு அதிகாரிகள். இல்லை கிணறு காணாந்தாங்க, இப்போ 6 காணான்றாங்க. அதாவது கிணறுகள்லாம் முந்தி குளிக்கிறதுக்கு தண்ணியை எடுக்கிறதுக்கு இருந்தது வெறும் தற்கொலைக்கு மட்டும் பயன்படும் ஒரு இடமாக மாறிவிட்டது தான் கொடூரம். அது வல்ல அது. இப்போ நீங்கள் காட்டினாங்க ஃபேக்ட்ரிலாம் வரட்டுங்க, நம்ம ஆலைகள் செய்வோம், நல்ல சாலைகள் செய்வோம், பாட்டெல்லாம் பாடியிருக்கோம் நம்ம. ஆனால் அந்த ஆலைகளை எங்கே வைக்கணுங்கிறது முடிவு பண்ணணும். நிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீரில் வச்சுருக்காங்க. இது இந்த இடத்துக்கு சொந்தமான இடம், இங்கே யாரும் நுழையக்கூடாதுன்னு போர்டு வந்து தண்ணியில் நட்டிருக்காங்க. அது நிலமே இல்லை, 6. ஸோ சட்டமீறல்கள், சட்டத்தை நிறைய அறிவுக்கு பஞ்சமே இல்லைங்க நமக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு பணிவுக்கு கொஞ்சம் பஞ்சமா, இல்லை உழைப்புக்கு கொஞ்சம் சோம்பிட்டோமா எனக்கு தெரியல. நான் வந்து என்னால் ஆனதை, அதாவது பாலம் கட்டும் போது அணில் உதவி செய்தது, இந்த புராண கதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். நான் அந்த ஒரு ஜந்துவாக உங்களுக்கு உதவி செய்ய வருகிறேன், என்னால் முடிந்த அளவு. அது அதற்காக நீங்க வந்து எனக்கு எந்த விதமான நன்றியும் சொல்லலைன்னா கூட, இதுவரை செய்த நன்றிக்காக, நான் சாப்பிட்ட சோறுக்காக செய்யும் கடமையாக நான் செய்ய தயாராக இருக்கிறேன். என்னங்கிறதுன்னா, இப்ப இந்த மழை காலத்தில் பேசிட்டோம், பேசிட்டு நானும் வந்து
ட்வீட் போடுவேன், ஆளை விடுவேன், கோசஸ் தலையார் போட்டோ எடுப்பாங்க, பத்திரிக்கையில் போடுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் வெய்ய காஞ்சிரும், அப்புறம் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு கத்துவோம், டேங்கரில் தண்ணி வரும், ரோடு பள்ளமாகும் மறுபடியும். ஏன்னா லாரி போனால் அப்படித்தாங்க ஆகும்பாங்க. அந்த பள்ளத்தில் மறுபடியும் தண்ணி தேங்கும், மறுபடியும் பாவம் காவலுக்கு நிற்க வேண்டியவங்கெல்லாம் கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது விஷய சர்க்கிள். இந்த இதை வந்து நம்ம மாற்றி செய்ய வேண்டுமோ, அதை செப்பனிட என்ன செய்ய வேண்டுமோ, அந்த பணிகளுக்கு உங்களுக்கு நான் ஆள் தரேன்னு சொல்ல முடியாது, உங்களை விட பெரிய கூட்டம் இருக்க முடியாது. ஆனால் அதற்கு நான் அந்த ஊக்கியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறதுக்கு, காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அலாரமாக நாங்கள் வரப்போகிறோம், வந்து உங்ககிட்ட உங்களுக்கு உங்ககிட்ட பேசப்போகிறோம். அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் வெட்க மறை, நான் தான் சொன்னேன், நான் என்னென்னு இவங்க வீட்டு வாசல்லாம் போய் பொறுக்குவேன், உதவிகள் பொறுக்குவேன். அப்போ ஐயா மாதிரி இருக்கிறவங்கள்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆட்களை நான் அனுப்புகிறேன், என் கூட நான் சொல்வதை எல்லாம் செய்வதற்கு 37 வருஷமாக என் கூட சில இளைய பருவத்திலிருந்து அவர்களுடைய சந்ததியிடம் கூட சேர்ந்து இன்று ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க குழு குழுவாக பிரிந்து உங்களை சந்திக்க வந்தே தீர்வார்கள். அவர்களை வரவேற்க சோறு போட வேணாம், நீங்கள் வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கீங்க. அவங்கள வந்து வரவேற்று அவர்களை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயம் தெரிந்தவர்கள் அறிஞர்கள் அவர்களை வழி நடத்துவார்கள். நீங்களும் பண்ணுங்க. பெரிய எர்த்து மூவர்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க, பழைய மம்முட்டியே போதும். இங்கே எல்லாம் நான் போன இடத்துல கோசத்தில் யாரெல்லாம் நிற்கிது ஃபோர்க் லிஃப்ட் மெஷின்லாம் ஆள் இல்லை நிற்கிது. அதாவது இதுவும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுறதுக்கு அங்கே, அதாவது இது எப்படி நடக்குதுன்னா, நாம் போய் குரல் கொடுத்துட்டோம்னா, இந்த கல்யாண வீட்டில் யாருன்னே தெரியாது, புள்ள வீட்டுக்காரனுக்கும் சொந்தமாக இருக்காது, பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் சொந்தமாக இருக்காது. ஒருத்தர் நின்றுட்டு ஆகட்டும் ஆகட்டும், அவருக்கு சாம்பார் போடு, இவருக்கு சட்னி போடுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஒரு பாத்திரத்தை எடுக்க மாட்டான், அவன் முதல்ல உட்காந்து சாப்பிட்ருப்பான். அந்த வேலை தான் இப்பொழுது மேலிடத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகட்டும் 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 ஆகட்டும், நீங்க நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க, என்னமோ நம்ம செய்ய வேண்டியது மாதிரி என்ன கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே ட்விட்டர்ல, போய் சாக்கடை எழுத வேண்டியதுதானே என்றாங்க. அல்லதான், எத்தனை சாக்கடையை ஒரு ஆள் அள்ள முடியும்? நான் சொல்றேன், நான் அது எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா, நான் எனக்கு உழவு தெரிஞ்சா நான் வந்து செய்வேன், தெரியாத ஆளை விட்டா என்ன கதியாகும்? இன்னும் சிக்கல் தானே. அதனால தான் இந்த மீட்டிங்கில் கூட இவர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இல்லைன்னா இது ஒரு ஒப்பாரி கூட்டமாக தானே வரும். இழந்ததை சொல்லி அழும் ஒரு ஒப்பாரி கூட்டமாக வரும். அதுவாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இவையவை நிகழ்ந்திருக்கிறது, இவையவை நிகழ வேண்டும் என்பதை சொல்லும் ஒரு பட்டியலிடும் அட்டவணையோடு நீங்கள் கூடியிருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நாம் நாளையும் நாம் இன்னொரு நாளும் பேசவிருக்கிறேன். அந்த நான் சொன்ன அந்த கூட்டத்தை திரட்டி ஊக்குவித்து உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் தோள் கொடுங்கள். அதற்கு அடுத்த வருஷம் பேசும்பொழுது குளங்களும் ஏரிகளும் நிரம்பி வழிகின்றன, ஆனால் வெளியே இல்லை. இன்னொரு விஷயம், இப்ப இந்த குளங்களுடைய கொள்ளளவு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சாதாரண மனுஷனா யாருக்குமே தெரியாது, சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன் இல்லைன்னு, அது எப்படி ஏரியெல்லாம் வெள்ளக்காரன் அதை எழுதி வச்சுட்டு போயிருப்பானே அப்படின்னா, அதெல்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ அதோடைய நீர் வரத்தும் போக்கும் எங்கே இருக்கிறது என்று தெரியாத வண்ணம் அது வேண்டுமென்றே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா, புதுசாக அதை வந்து ரியல் எஸ்டேட் ஆக்கணும், அங்கே வீடு கட்டணும். வீடெல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தால் சோத்துக்கு என்ன பண்ணுறது? பீட்சா பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா வர வெளிச்சு? அது நடக்காது. பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் கூட நாம் வந்து அவங்களுக்கு சோறு போடுவோம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சகோதரர்கள் மட்டும் இல்லை, விவசாயம் வந்து ஒரு அற்புதமான தொழில், பழந்தொழில். இந்த உலகத்தில் பல நல்லவைகள் கெட்டவைகள் நடந்ததும் இந்த விவசாயத்தினால தான், போர் வந்ததே அதனால தான். ஆனால் மனிதன் கவிதையும் பாடலும்
விஞ்ஞானமும் வளர்ந்ததும் இதனால தான். நல்லது கெட்டது எல்லா புதுமைகளிலும் இருக்கும். இது 7000 வருஷம் 8000 வருஷத்துக்கு பழைய ஒரு தொழில், அதுவும் உலக அளவில் செய்து மனிதன் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் இடம்பெயர்வதற்கும் உதவியாக இருந்த ஒரு தொழில். அது இன்றும் தேவைப்படுகிறது. ஹரி பரந்தாமன் என்ற ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியார் சொன்னார்கள், இங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான், நல்ல இண்டஸ்ட்ரி தான். நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறேன். அங்க ஹைட்ரோ கார்பனுக்கு பதிலாக அந்த நிலத்தடியில் வைரமும் தங்கமும் இருந்தால் கூட அதை எடுக்க முற்படாதீர்கள், மேலே நடக்கும் விவசாயம் தொடர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். அது எனக்கு ஆழமாக பதிந்தது நெஞ்சில். வைரத்தையும் தங்கத்தையும் பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு. அதை போய் தோண்டி எடுத்துட்டு வந்தா கூட நீங்க இதையெல்லாம் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் திங்க முடியாது. அது வேற ஒரு உயிர் இல்லாத ஒரு ஒரு கருவிக்குள்ள நுழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர மனிதனுக்கும் இயற்கைக்கும் சூழலுக்கும் அது பயன்படாது. இதை வந்து நாம் ஏதோ முன்னேற்றம் என்ற பெயரால் இயற்கையை சூறையாடுவதும், ஏதோ விஞ்ஞானம் என்ற பெயரால் இயற்கையை பன்மடங்கு பல்க வைக்கிறேன் என்று சொல்லும் அந்த விளையாட்டுகளும் உலகத்தை மட்டுமல்ல முக்கியமாக நமது நாட்டை பாதித்து இருக்கிறது. எதெல்லாம் முன்னேற்றம் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அதெல்லாம் இன்றைய பின்னடைவுக்கு காரணமாக இறந்த காலத்தில் இருந்திருக்கிறது. தற்காலம் இறந்து கொண்டிருக்கிறது. அது இறக்காமல் காப்பாற்ற வேண்டிய வைத்தியர்களாக நாம் மட்டுமே இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ஆறுதலாக சொல்லவில்லை, எனக்கு ஆறுதலாக நான் சொல்லிக் கொள்கிறேன், பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன், இருந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அதை சொல்லிக் கொள்கிறேன், சுயநலத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இது பொது நலம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். எனக்கு இது வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும். என் உயிரும் என் வருங்கால தமிழ் சந்ததியின் உயிரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் அந்த நலத்தில் நான் உங்களுடன் கைகோர்க்க வந்திருக்கிறேன். என் காலும் மண்ணும் மனமும் என் காலும் மனமும் இந்த மண்ணில் பதிவுற்றுவிட்டது. இதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், என்னடா இது பகுத்தறிவாளன் என்னமோ சொல்றான, நீங்கள் எல்லாம் கும்பிட வேண்டிய ஒரு புது தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் நீங்கள் வைத்திருக்கும் தெய்வ பட்டியல்களில் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். மழையையும் ஆறுகளையும் குளங்களையும் கும்பிட தொடங்குங்கள். அந்த பயபக்தி உங்களுக்கு வந்துவிட்டால் அவை காப்பாற்றப்பட்டு விடும். அந்த பட்டியலில் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். ஒரு பகுத்தறிவாளன் சொல்லுகிறேன் என்றால் எவ்வளவு பதறி போயிருப்பேன் என்று யோசித்து பார்த்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை உங்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.